வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நாம உயர்திணையும் அஃறிணையும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு இலக்கண பகுதியை படிக்கலாமா? ஏற்கனவே உங்களுக்கு உயர்திணை, அஃறிணை, ஐம்பால் இவற்றை பற்றி எல்லாமே தெரியும். டீச்சரும் உங்களுக்கு இருதிணை ஐம்பால் பற்றிய வீடியோ ஒன்றையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் கூடுதல் தகவலாக நீங்க படிச்சுக்கோங்க, சரியா? சரி, இப்ப திணைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? திணை என்றால் ஒழுக்கம் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கணத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வாழும் நெறி, இந்த நெறிப்படி வாழ்வோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அதுதான் ஒழுக்கம், திணைன்னு கருதப்படுது. திணையை இரண்டாக பிரிச்சிருக்காங்க, உயர்திணை அஃறிணை. எவையெல்லாம் உயர்திணையில் வரும்? இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மக்கள், அப்புறம் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் அனைத்தையுமே உயர்திணை அஃறிணை அப்படின்னு இரண்டாக பிரிச்சு சொல்லிட்டாங்க. உயர்திணையுள் மக்களாகிய நாம், அதாவது எது நல்லது எது தீயது என்று பகுத்தறியும் தன்மையுடைய மக்களாகிய நாம், நம்மை போன்றே பண்புகளையுடைய தேவர், நரகர், இவங்க எல்லாருமே உயர்திணையுள் அடங்குவாங்க, சரியா? அப்ப அஃறிணையில் யாரெல்லாம் வருவாங்க? மக்களை தவிர மற்ற பூமியில் வாழ்கின்ற உயிருள்ளவை அனைத்துமே அஃறிணையுள் அடங்கும். அதாவது பூனை, காகம், எறும்பு, மரம், இவை எல்லாவற்றிற்குமே உயிர் இருக்கு, அப்படிதானே? ஆனாலும் இவற்றால் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்தறியும் தன்மை கிடையாது. அதனால இந்த விலங்கு, பறவை, பூச்சி, மரங்கள் இவை எல்லாமே அஃறிணையுள் அடங்கும். அது மட்டுமில்ல, மேசை, குடம், புத்தகம், வளையல் போன்ற உயிரற்ற பொருட்களும் அஃறிணை என்ற பிரிவிற்குள் தான் வரும், சரியா? அப்படியே இந்த டீச்சர் இந்த வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி திணை, உயர்திணை, அஃறிணை. உயர்திணையில் யாரெல்லாம் அடங்குவாங்க, அஃறிணையில் யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படிங்கிற இந்த படத்தை அப்படியே உங்க தமிழ் நோட்ல எழுதிக்கோங்க, சரியா? சரி, இப்ப உயர்திணை அஃறிணையை பற்றி நாம புரிந்து கொள்வதற்காக நம்ம பாடப்பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, எழிலி என்ற ஒரு சிறுமி இருந்தா அவங்க அப்பா கிட்ட, அப்பா அப்பா இங்க வாங்க, இந்த பூனைய பாருங்க, காலெல்லாம் ஒரே சேரு, இந்த சேற்றுக்காலோட நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அப்பா, அட ஆமா, எங்க இருந்த சேத்த பூசிக்கிட்டு வந்ததுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே எழிலி, என்னப்பா இது, தரையில என்ன இருக்குன்னு இந்த பூனைக்கு தெரியாதா, பார்த்த நடக்கலாம்ல அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அப்பாவும், அது சரி எழிலி, நீயா இருந்தா என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே எழிலி, ஐ நானா இருந்தா கால சேறுபடாம ஒரே தாண்டா தாண்டி ஓடி வந்திருப்பேனே அப்படின்னு பதில் சொல்றா. உடனே அவங்க அப்பா, அதத்தான் நானும் சொல்ல வர்றேன், சேத்துல கால்பட்ட அழுக்காகும்னு உனக்கு தெரியுது, ஆனா பூனைக்கு தெரியல, ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு எழிலி, தெரியலையே, நீங்களே சொல்லுங்கப்பா அப்படிங்கிறா. உடனே அவங்க அப்பாவும், ஏன்னா நாமெல்லாம் உயர்திணை, விலங்கு பறவை எல்லாம் அஃறிணை அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது, ஆனா விலங்கு பறவைக்கு நாம என்ன செய்யறோம், செய்தா என்ன ஆகும்னு புரிந்து கொள்ள முடியலம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே எழிலி, ஓ அதுதானா, அது சரிப்பா, உயர்திணை அஃறிணைன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அவங்க அப்பா, நான் கேக்குறதுக்கு முதல்ல விடை சொல்லு, உன்னை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க எழிலி அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு எழிலியும், நீங்க, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, சிற்றப்பா, பெரியப்பா, அத்தை, அப்புறம் என் கூட விளையாடுவாங்களே மீனா, ரோசி, கம்ரோன், பாபு, சுரேஷ், கௌதம், அப்புறம் சீனு, ராதிகா, ரம்யா, ஐசு, சிருஷ்டி, பாரு, வித்யோன் அப்படின்னு யோசிச்சு சொல்லிக்கிட்டே போறா. உடனே அவங்க அப்பா, போதும் போதும், உனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உன்னை சுத்தி இருக்கிறவங்கன்னு நீ இப்ப சொன்ன இல்லையா, இவங்க எல்லாருக்குமே உயிர் இருக்கு, அது மட்டுமா,
நல்லது எது தீயது எதுன்னு பகுத்து பார்க்கிற பண்பும் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம நம்மை போலவே பண்புகள் இருக்கிற மக்கள், தேவர், நரகர் இவங்களை எல்லாம் உயர்த்தினைன்னு தான் சொல்றாங்க. அது சரி எழிலி, நீ இன்னும் வேற என்னெல்லாம் உன்னை சுத்தி இருக்குன்னு சொல்லலையே அப்படின்னு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு எழிலி, வேற என்னப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. உடனே அப்பாவும், இதோ இந்த நாற்காலி, மேசை, குடம், மின்விசிறி, புத்தகம், இது மட்டும் இல்லாம பூனை, நாய், மாடு, ஆடு முதலான விலங்குகள், கோழி, காகம், குயில், மயில், கிளி முதலான பறவைகள் அப்படின்னு நிறைய பாக்குற இல்லையா. இவற்றில் பறவை மற்றும் விலங்குகளுக்கெல்லாம் உயிர் இருக்கு, ஆனா நாற்காலி, மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிர் இல்லை. அதனால இந்த மாதிரி உயிருள்ள உயிரற்ற பொருட்களை எல்லாம் உயர்த்திணையில சேர்க்க முடியாது. இவையெல்லாம் உயர்த்திணை அல்லாத திணை, அதனாலதான் இவற்றை அக்ரிணைன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நிலம், நீர், மலை, மரம், கடல் இவையெல்லாம் கூட அக்ரிணை தான் அப்படின்னு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. உடனே எழிலி, ஆனா நாம் பாக்குற பொருள்ல இதுதான் உயர்தினை, இதுதான் அக்ரிணைன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அடுத்ததாக தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறார். அதற்கு அவங்க அப்பா, அடடே நீ நல்லாவே யோசிக்கிற எழிலி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பேர் இருக்குல்ல, அதை வைத்து நீ எளிதா கண்டுபிடிக்கலாம். அந்த பெயரை வைத்தே அதற்கு உயிர் இருக்கா, நம்மை போல அது சிந்திக்குமா, வேலை செய்யுமான்னு கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்தே அது என்ன திணை, அதாவது உயர்திணையா அக்ரிணையா. அது மட்டும் இல்ல, பால், எண், இடம்னு இன்னும் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். இதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவா நான் நாளைக்கு சொல்றேன். சரி, நான் இதுவரைக்கும் சொன்னதுல நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, தென்னை மரம் உயர்திணையா அக்ரிணையா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே எழிலி, மரம் எல்லாம் அக்ரிணை தானே, அப்ப தென்னை மரம் அக்ரிணை தான்ப்பா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு பதில் சொல்றா. சரியா, எழிலி புரிந்து கொண்ட மாதிரி நீங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? டீச்சர் எதெல்லாம் அடிக்கோடிட்டு காண்பிச்சிருக்கணும் அதையெல்லாம் உங்க புத்தகத்துல அடிக்கோடிட்டு படிச்சுக்கோங்க. சரியா, பாருங்க, திணை என்பது ஒழுக்கம், இதன் அடிப்படையில் தான் உயர்திணை அக்ரிணைன்னு இரண்டாக கூறுவாங்க. இப்ப நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, எது உயர்திணை எது அக்ரிணைன்னு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை பிரித்து அதற்கு அடுத்த பக்கத்தில் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸ்ல எழுத சொல்லியிருக்காங்க. நாம எவையெல்லாம் பிரித்து கண்டுபிடிக்கலாமா? கொடுக்கப்பட்ட சொற்களுள் உயர்திணையில் எதெல்லாம் வரும்னா, முருகன், செல்வி, குழந்தை, சிறுமியர், சிறுவர். பாருங்க, பெயரை வைத்தே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க எல்லாரும் மக்கள் என்ற பிரிவில் வர்றதுனால இவங்க எல்லாருமே உயர்திணையில வருவாங்க. அடுத்து அக்ரிணையில் எந்த சொற்கள்லாம் வரும்? வாளி, கன்று, மீன், பசு, கழுதை, குருவி, வண்டு, விலங்கு, தேனி, ஒட்டகம், எறும்பு, மரங்கள், நாற்காலி, மேசை, மின்விசிறி, பறவை. இந்த சொற்கள் எல்லாமே அக்ரிணையில் அடங்கும். சரியா, சரியாக புரிந்து கொண்டு பயிற்சியை செய்துக்கோங்க. இந்த அட்டவணையையும் நம்ம தமிழ் நோட்ல எழுதி படிங்க, உங்களால எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சரியா, நன்றி மாணவர்களே.